நான் மேமோடு பெரிய 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 ஃபேன், மலையாள படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது. அப்படி ஒரு 92-93 அந்த டைமில் தான் ஃபஸ்ட் எனக்கு தமிழில் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடச்சிது. கோகுலம் ஃபஸ்ட்டு படம், கோகுலம், புருஷலக்ஷன் அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணி வரும்போது என்றைக்கா ஒரு நாள் நமக்கு கோவை சரளா மேம் கூட காம்பினேஷன் வருமா, நடிக்க முடியுமா அப்படி நான் நினச்சிட்ருந்தேன். அது என்னென்னா, எனக்கு அவங்க அந்த பேசுகிற அந்த ஆக்சென்ட், அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்கு, அப்புறம் அந்த வாய்ஸ், அந்த மாடுலேஷன், எவ்ரி திங் ரொம்ப 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 பிடிக்கும். ஆனால் காம்பினேஷன் வரது இல்லை. அப்படி ஒரு நாளைக்கு அந்த டைரக்டர் சொன்னார், நாளைக்கு வந்து அந்த அந்த சீன் எடுத்துடலாம், அது கோவை சரளா மேம் தான் கூட நடிக்க போகிறேன். அட்டன்னு எவ்வளோ நாள் நடிச்சப்போ ஃபுல்லாக காலையிலேயே ப்ரிப்பேர்டாகி வந்து என்ன கேட்கலாம், கோயம்புத்தூர் ஸ்லாங்கை பற்றி கேட்கலாமா, அதை கேட்கலாமா, எப்படி இவ்வளோ அழகாக பேசுகிறீங்க, ட்ராமாலேருந்து வந்தீங்களா, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய விஷயங்கள் எல்லாம் பிளான் பண்ணி இப்படி இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு சத்தம், ஏய் ஜெரமி ஒரு சத்தம். நான் திருப்பி பார்த்தேன், மேம் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எப்படி அந்த ஸ்லாங் இது. அடுத்தது, ஞானி ஒரு மலையாளியா, ஒரு மலையாளி இருந்து இவ்வளவு எப்படி பேச முடியறது, வீடங்கே கேட்டேன். என்ன வீடு திருச்சூர் எடுத்து மரத்தாக்கறியா, அதோட கேட்கறது எல்லாமே நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து பேரே மாத்திட்டேன், மரத்தாக்கரை சரளான்னு கூப்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதே மாத்தி மரத்தாக்கரா மரத்தாக்கரான்னு மட்டும்தான் கூப்பிட்டு இருந்தேன் ரொம்ப வருஷமா. மரத்தாக்கரை மரத்தாக்கரைக்கு எந்த கையும் அவார்டு மடிக்கணும், ஒரு தரான ஒரு பாக்கி எனக்கு உண்டாயி, பயங்கர ஒரு சந்தோஷம். ஐயோ, பயங்கர ஃபேனா ஞா நங்கடை. எல்லாருக்கும் வணக்கங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதாநாயகன் ஜெயராம் சார். இவர் கையால் நான் இந்த அவார்டு வாங்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்கள் சொல்ல மேம், சார் உங்கள் பக்கத்தில் இருக்கு, அவர் நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி சொன்னார். ஆமாம், ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களை மீட் பண்ணுறது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. நிறைய நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சு சார் கூட, ஆ நான் வந்து ஜோடியாக நம்ம ஒரு படம் நாங்கள் ரெண்டு பேரும் நடித்தோம். எனக்கு ரொம்ப பெருமை, ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு சதிலீலாவதியை பண்ணினோம், அது அதை சொல்லவே வேணாம். அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் கூட ஜோடியாக நடித்தப்போ, ஜெயராம் சார் கூட அதே மாதிரி நடிக்கும் பொழுது இவர் பயங்கர மலையாளத்தில் அப்போல்லாம் பயங்கர லீடிங் ஆர்டிஸ்ட்டு. எனக்கு இவர் கூட ஜோடின்போது ஒரு சின்ன டர் தான். அப்போது சரி, என்ன கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டாக இருக்க போது நம்ம கொஞ்சம் அதுக்கு ஈக்குவலாக நடிக்கலைன்னா கஷ்டமாயிடும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டே போகும்போது அவர் என்ன கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போ எனக்கு ரொம்ப ஜாலியாக போயிடுச்சு, அவர் கூட நடிக்கிறது எனக்கு பயமாகவே தெரியல ரொம்ப. அதில் அதை விட என்னன்னா மிமிக்ரி செமையாக பண்ணுவார், அதுதான். அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை. நீங்கள் வந்து இந்த அச்சீவர்ஸ் அவார்டு வந்து ஆக்சுவலாக நீங்கள் JFW பண்ணி ஃபார் விமன், ஜஸ்ட் ஃபார் விமன் இல்லையா, ஆனால் இவருக்கு கொடுத்துருக்கணும் நியாயப்படிக்கு. ஏன்னா அவர் முதல்ல அவரை தான் கூப்பிட்டு வந்து நம்ம அவார்டு கொடுத்துருக்கோம். ஆமாம் இல்லையா, நீங்கள் வந்து என்னை வந்து ஏதோ மறந்து போய் உள்ள திணிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கையில் விருது இருக்கிறது, அந்த விருதுக்கும் பெருமை, இந்த மேடைக்கும் பெருமை தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி சாருக்கு ஒரு கேட்டகரி இதுலையும் கொடுக்கலாம், எல்லா பெண்களுக்கும் அவரை பிடிக்கும் அப்படின்றதுக்காக கூட தனியாக அவருக்கு ஒரு விருது கொடுக்கலாம், ஆண்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். VBJ JFW Achievers Awards வழங்குவோர் VBJ powered by Prithvi Women's Innerwear, your perfect partner மற்றும் பாரம்பரியமிக்க நம்ம VVD co-presenter Tamil Matrimony மற்றும் Prestige color partner Nippon Paint.